டாக்டர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு, நான் டாக்டர் முகமது கிசார் பேசுகிறேன். இன்று நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக், நாம் உண்ணும் உணவை வந்து பசித்து சாப்பிடணுமா அல்லது ஷெடியூல் படி ஒரு அட்டவணைப்படி சாப்பிடணுமான்னு சொல்லி ஒரு டாபிக் பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. பொதுவாக வந்து பிறந்த குழந்தைகள், இன்ஃபேன்சி, டோட்லர்ஸ் வந்து உணவு வந்து அவங்க எப்பப்போ கேட்குறாங்களோ, எப்பப்போ அழுகுறாங்களோ அப்போ கொடுக்குறது நல்லது பார்த்துங்க. ஒன்ஸ் அந்த ஸ்டேஜை தாண்ட பிறகு அடல்ட் வரையும் வந்து இந்த உணவு முறை என்பது அட்டவணைப்படி செருள் படி பண்ணுறது தான் நல்லது. அதாவது பசித்து உண்ணும்போது அந்த ஏற்படும் விளைவுகளை விட, எதிர் நேர்மறையான விளைவுகளை விட நேரப்படி அட்டவணைப்படி உண்றது தான் வந்து நல்ல விளைவுகளை தருந்து பல தரவுகள் கூறுகின்றன. இது எப்படின்னா, உடம்பில் வந்து கிரலின் ஒரு ஹார்மோன் இருக்குது. இந்த ஹார்மோன் ஸ்டமக் அண்ட் பேங்க்ரியாஸாக தான் வந்து இது சுரக்குது. இந்த ஹார்மோன்ட வேலை வந்து பசியை தூண்டுறது. நமக்கு வந்து வயிறு வந்து காலியாக இருக்குது, பசி வந்த உடனேயும் ரத்தத்தில் இந்த ஹார்மோன் அளவு வந்து கூடும். கூடி இது மூளை உடனே இது உடனே மூளைக்கு போயிட்டு நம்ம சாப்பிட தூண்டி விடும். எப்படின்னா, பசி வந்த உடனேயும் அல்லது வந்து இறப்பை வந்து காலியாக இருக்க இருந்த உடனே இது கூடி இது மூளைக்கு சென்று நம்மளை வந்து உணவு அதிகமாக திங்க சொல்லி ஒரு கட்டளையிடும். இது மைக்ரோ செகண்ட் நடந்து போகும். உணவு உண்டு வயிறு ஃபுல்லாக நினைஞ்ச பிறகு, பசி ஆறின பிறகு இந்த ஹார்மோன் வந்து படிப்படியாக குறைஞ்சி வந்துடும் பார்த்துங்க. ஸோ இது வந்து உணவு உண்டது போதும், வயிறு ஃபுல்லாகிட்டு பசி நசரியாக போச்சுன்னு சொல்லி அந்த உணவு உண்றதை மூளைக்கு சொல்லி நிறுத்துறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 20 நிமிஷம் லேட் ஆகுது. இந்த 20 நிமிஷத்தில் வந்து மனுஷன் வந்து நிறைய சாப்பிட்ருவான். ஸோ ஆக இப்போ பசினால் சாப்பிடும்போது, பசிக்கும்போது உடனே சாப்பிட்றதும், பசி நின்ற உடனே படிப்படியாக குறைக்காமல் 20 நிமிஷம் கழித்து குறைகிறதுனாலையும், அந்த 20 நிமிஷத்தில் மனசு அதிகமாக சாப்பிட்றதுனால அவன் வந்து உடம்பு எடை அதிகமாக வாய்ப்பில்லது. இருந்தாலும் ஷெடியூல் படி சாப்பிடும்போது நம்ம வந்து அதையும் பேலன்ஸ்டாக சமச்சீராக சாப்பிடணும் பார்த்துங்க. வந்து சரி, இது ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து, நமக்கு பசி அல்லது வயிறு காலியாக இருக்குது, உடம்புக்கு உணவு தேவைக்கிறது என்பதற்கான நம்ம உடம்புடைய ரெஸ்பான்ஸுடைய சிக்னலில் வந்து ஒன்று மட்டும்தான் பசி. இதுபோல் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு, உடம்பு வயிறு காலியாக இருக்குது, உடலுக்கு உடம்பு தேங்கிறது என்ற உடம்புடைய ரெஸ்பான்ஸில் ஒன்று பசி, லேசான தலைவலி, சிறு மயக்கம், லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் தளங்கள் வர்றது, இரிட்டபிலிட்டி, எரிச்சப்படுறது, இதெல்லாம் ஒரு சிம்டம்ஸ். ஸோ பசியும்போது மட்டும்தான் சாப்பிட்ணும் அந்த கிரெடிட் எடுக்க முடியாது. அப்படின்னு எடுத்துன்னா இந்த எல்லா கிரெடிட்டும் சேர்த்து எடுக்க வேணும். இது டேஞ்சரஸ். ஏன்னா பசியும் வரையும் காத்திருக்கும்போது கொஞ்சம் லேட்டானாலும் சில பேருக்கு வந்து தால் சுகர், அதாவது வந்து ஹைப்போகுளிசிமியா வந்துடலாம். மேலும் டயபெட்டிக் போன்ற நோய்களால் ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து இந்த ஹைப்போகுளிசிமியா வந்து மிக பாரதூரமான விளைவு, மயக்கம் முதல் கோமா வரை ஏற்படுத்தி விடலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் அறிவியல் பூர்வமாக பசிக்கும்போது சாப்பிட்றதை விட ஷெடியூல் படி ஒரு நாளைக்கு 3 மேஜர் மீல்ஸோ அல்லது 6 சிறு மீல்ஸோ சாப்பிட்றது நல்லது. இதை விட்டுருவோம் நம்ம வந்துட்டு. சமூக பார்வையில் பார்ப்போம். நம்ம ஒரு மெஸ்ஸில் இருக்கிறோம், இப்போ ஹோட்டலில் சொல்லி சாப்பிட போகிறோன்னா அங்கே வந்து 3 மீல்ஸ் வச்சுப்பாங்க, சிற்றுண்டி, லஞ்சு, டின்னர்னு வச்சுப்பாங்க. நம்ம ஒரு ஹாஸ்டலில் வந்து ஒரு மெம்பராக இருக்கோம்னு வச்சுங்களேன், எனக்கு பசிக்கலை, இன்றைக்கி 4 மணி தான் பசிக்கணும், அப்போ தான் சாப்பிடணும்னு சொல்லி 25 பேர் போகணும்னு வச்சுங்களேன், வந்துட்டு அந்த ஹாஸ்டலில் வந்து அந்த மெஸ்ஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியாது. இதே மாதிரி தான் வந்து ஒரு உணவு பந்தியில், ஒரு ஃபங்க்ஷன் போது நடக்கிற திரும்ப விருந்தில் வந்து நான் பசிக்கும் போது தான் சாப்பிடணும்னு சொல்லி ஒரு குரூப் லேட்டாக போனாலோ, இல்லை எனக்கு இப்போ பசிக்கு நான் இப்போ தான் சாப்பிடணும் ஏழையாக போனாவோ, அந்த பந்தி வந்து சுமூகமாக நடக்காது. ஸோ சமூக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் பார்க்கும்போது இந்த ஷெட்யூல்டு, அது அட்டவணைப்படி சாப்பிட்றது தான் வந்து உடம்புக்கு நல்லது. வேறும் மேலும் பப்மெட் என்ன சொல்லுதுன்னா, பசித்து தான் சாப்பிட்றது வந்து இட்ஸ் எ டெத் சென்டென்ஸ் டு வெயிட் ரிடக்ஷன் மேனேஜ்மெண்ட். அதனால் கூட்டி கழித்து பார்த்தோன்னா நம்ம நேரப்படி சமச்சீரான உணவை அளவோடு சாப்பிட்றது நல்லது. நேர்களே, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தால் இதை லைக் பண்ணுங்கள், பிறருக்கு ஷேர் செய்யுங்க. கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.